कल्याणी, कल्याणी। இது உன் அண்ணன் தானா? இல்லை, கிறுக்கண்ணா என்று கூப்பிடுவேன், சொந்த அண்ணன் இல்லை. கல்யாணி, உன் சொந்த அண்ணன் தான், நான் தான் குணசேகரன். என்னம்மா? அவருக்கு கொஞ்சம் பைத்தியம். ஆமா, பைத்தியமாக நடித்தே என் தங்கையின் வேதனையை அதிகப்படுத்த கூடாது என்பதற்காக. ஐயா நீதிபதி அவர்களே, நம்ப வேண்டாம். எனக்கு எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பெழுதுங்கள். அதற்குள் ஒரு வேண்டுகோள், என் தங்கை கல்யாணியை மன்னித்து விடுங்கள். அதை பற்றி நீ பேசக்கூடாது, அது குழந்தையை கொலை செய்த குற்றம். இல்லை, இல்லை, கல்யாணி குற்றம் செய்யவில்லை, குழந்தை கொலை செய்யப்படவில்லை. இதோ கல்யாணியின் குழந்தை. விமலா, குணா, கல்யாணியின் குழந்தை உன்னிடம் எப்படி கிடைத்தது? நிலவு கால இரவுகளில் நான் ஆற்றிலே படகில் செல்வது வழக்கம். அப்படி செல்லும் போது ஓரிரவு குழந்தை படகிலே வந்து விழுந்தது. யார் குழந்தை என்று தெரியாமல் வளர்த்து வந்தேன். சுற்றுப்பயணம் சென்றிருந்த என் அண்ணன் வந்து சேர்ந்தார். வாங்க அண்ணா. என்ன விமலா, யார் குழந்தை? வழக்கம் போல் படகில் செல்லும் போது இந்த குழந்தை படகில் வந்து விழுந்தது. விவரம் ஒன்றும் தெரியவில்லை. கல்யாணியின் குழந்தையாக இருக்குமா? என்ன இதோ பார், கல்யாணி என்ற பெண் உணவு கிடைக்காத காரணத்தால் குழந்தை ஆற்றிலே எரிந்து விட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகும் போது பிடிபட்டு கோர்ட்டிலே நிற்கிறார் குற்றவாளியாக. கல்யாணி, கல்யாணி, குணசேகரன். ஆமாம், குணசேகரன் தங்கைதான். இந்த வழக்கு பற்றி கூறினார். உண்மை தெரிந்த நான் ஓடி வந்தேன். இவர்களை உனக்கு தெரியுமா? தெரியும். இவர் குணசேகரன், கல்யாணியின் அண்ணன். அண்ணா, வேடிக்கையான வழக்கு. கல்யாணி, குணசேகரன் வழக்கு முடிவு. குழந்தை சாகவில்லை, குணசேகரன் செய்தது தற்காப்புக்கே. கருணை காட்டலாம் என்று நீதிபதியின் சிபார்சு. கல்யாணி, குணசேகரன் இவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளில் அவர்கள் செய்தது குற்றம்தான் என்று நீதிபதி தீர்ப்பு கூறினார். இருந்தாலும் கல்யாணியின் குழந்தை இறக்கவில்லையாதலாலும், குணசேகரன் பூசாரியை தாக்கியது தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே செய்ததாலும் சர்க்கார் இவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று சிபார்சு செய்திருக்கிறார். ஐயா, ஐயா, என்னப்பா? என்ன வேணும்? ஒரு மகாநாடு நடத்த போறோம், அதுக்கு உங்களால் ஆன நன்கொடை ஏதாவது? மகாநாடா? உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்ல? இல்லைங்க. எது? வேலை இல்லாத காரணத்தினாலதான் பிச்சைக்காரர்கள்லாம் சேர்ந்து ஒரு மகாநாடு நடத்துறதுன்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு பிச்சைக்கார மகாநாடா? சபாஷ், உங்களுக்கெல்லாம் நாங்க நன்கொடை கொடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் நாங்களும் உங்களோட சேர வேண்டியதுதான். சரி சரி, போப்பா. அண்ணா, அண்ணா, தம்பி, அண்ணி, அண்ணா, அண்ணனுக்கு என்ன அண்ணி? இதோ பாருங்க, இதோ பாருங்க, உங்க தம்பி குணசேகரன், தங்கச்சி கல்யாணி. கல்யாணி! ஆமா அண்ணா, நான் தான் அண்ணா. பாருங்க அண்ணா, கல்யாணி வந்திருக்கிறேனா? கல்யாணி, கல்யாணி வரமாட்டாள். அவளை அவள் அண்ணன் உதித்து விட்டான், ஆற்றில விழுந்து விட்டான். இல்லை இல்லை, தூக்கில போட்டு விட்டார்கள். அண்ணா, இல்லை அண்ணா. அண்ணா, நான் தான் ட்ரீட்மெண்ட் எழுதினேன். அண்ணனா இருந்தால் என்ன, தங்கையா இருந்தால் என்ன, குற்றம் குற்றம்தான், குற்றம்தான். என் தங்கை சாகத்தான் வேண்டும். அண்ணா, எங்களை பாருங்கள் அண்ணா. இதோ பாருங்கள், கல்யாணி வந்திருக்கிறார். கல்யாணி,
ஆமண்ணா, இதோ வந்திருக்கேன். இதோ கல்யாணியின் குழந்தை. கல்யாணி, 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 அண்ணா, குணசேகரா, குணசேகரா, குணசேகரா. யார் அது? நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். அம்மா. நீ யாரப்பா? உனக்கு என்ன வேணும்? ஐயா கிட்ட சொல்லுங்க, பிச்சைக்கார மகாநாடு நடத்த போறோம், அதுக்கு நன்கொடைக்காக வந்திருக்கிறேன். என்னம்மா சிரிக்கிறீங்க? பிச்சைக்காரங்க மகாநாடு நடத்த போறாங்களேன்னா? இப்ப அப்படித்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளையில பிச்சைக்காரன் மந்திரியாவே வரப்போறான் பாருங்க. பார்க்கவே முடியாது. ஏன்? அது அப்படித்தான். அப்ப சரி போ. இன்ப கனவை ஏனோ கலைக்கிறாய், அன்பு கயிறுதான் அறுக்க யாராலும் ஆகாதையா. புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே, உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. இளம் மனசை தூண்டி விட்டு போறவரே, அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க, மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. என்னப்பா குணசேகரா, என்ன இதெல்லாம்? தம்பி, இதுக்கு இவ்வளவு பெரிய கயிறு தேவையில்லையே, சின்ன கயிறா கழுத்துக்கு வேண்டிய அளவு இருந்தா போதும். அதுல கொஞ்சம் மஞ்சளை பூசி. அதெல்லாம் இந்த காலத்துக்கு வேண்டியது இல்ல அண்ணி. ரெண்டு மாலை, ஒரு சொற்பொழிவாளர், அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. அதோட முடியாதுன்னா, என் பையனுக்கு ஒரு பெண்ணு பெத்து கொடுக்கணும். ஓ, வாங்க வாங்க. அம்மா, ஒரு காலனாவுக்கு இட்லி கொடுக்குறீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? என்ன பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? மந்திரி நமது மாநகர் தன்னில் மாதமும் மாறி மழை பொழிகிறதா? டும் 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 டும். சரிதான், அப்போ நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க, நான் வர்றேன். நீ எங்க தம்பி போற? உங்க உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் சரிப்பட்டு வராது. நீங்க பங்களா ஆபீஸ் இப்படி பழக்கப்பட்டீங்க, நான் பரதேசி மடம் ஆலமரத்தடி இப்படி பழகிட்டேன். நமக்கு அதுதான் சரி. அப்ப நானும் அங்க வரேன். அப்படின்னா நானும் புறப்படுறேன். எல்லாரும் பரதேசி மடத்துக்கு போறதை விட பரதேசிகளை எல்லாம் இங்கேயே வரவழைக்கிறது நல்லதாச்சே. ரைட் ரைட், அதுதான் சரி. பரதேசிகள்லாம் பங்களாவாசியா மாறணும்,
ஞானசேகரா, உன் கொள்கைப்படி பங்களாவாசி பரதேசியா மாறக்கூடாது. அப்போ சரி, நான் போய் எல்லாரும் அழைச்சிட்டு வர்றேன்.